இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். டெல்லியில் நடைபெற்ற உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் 13வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 49.5 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக குர்பாஸ் 80 ரன்களும் இக்ராம் 58 ரன்களும் எடுத்தனர். இதனை அடுத்து 285 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் பாஸ்டோ 2 ரன்னிலும் மலான் 32 ரன்னிலும் வெளியேற, அடுத்து களமிறங்கிய ரூட் 11 ரன், பட்லர் 9 ரன், லிவிங்ஸ்டன் 10 ரன், சாம்கரன் 10 ரன், பர்க்ஸ் 9 ரன் என சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். மறுமுனையில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த புரோக் 66 ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார். இதனால் 40.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த இங்கிலாந்து அணி 215 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி அளித்து 69 ரன் வித்தியாசத்தில் நடப்பு தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ்.